நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ஏஜி ஜோதிடம் டிவி சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. நவம்பர் மாச பலன்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பதிவிடுகிறோம். மேசராசிக்கு பொறுத்தவரையும் குரு வக்கரம் ஆகிவிட்டார், சனி வக்கரம் நிவர்த்தி ஆகிவிட்டார், ராகு கேது ராசிக்குள் இருந்து விலகி கேது ராகு கேதும் பெயர்ச்சி ஆகிவிட்டார். முதல் ராகு கேது பெயர்ச்சி ஆகிறது இந்த நவம்பர் மாசத்துடைய பலன்களை அறுவடை செய்ய போறேன். பெரிய தலைவலியா இருந்தார். ராசிக்குள் ராகும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் பெரிய பிரச்சனை, திருமணமே ஆகலை. திருமணம் ஆனாலும் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர முடியவில்லை. கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒரே பிரச்சனை நண்பர்கள் கூட்டாளிகள். தொழில் லாபங்கள் மந்தமாக இருந்தது. எடுத்த காரியங்கள் எல்லாமே தடைகள், தாமதம். வெற்றியை நோக்கி பயணமாதால் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கேன். எந்த பணமும் சேமிப்பு இல்லை, ஒரே கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே ராகு தான். ராகு பிரமாண்டம். இருக்கிற இடத்துல நல்ல இடத்துல இருந்தானா அவரை மாதிரி கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ராகு பகவான் 12 இடமான மீன ராசிக்கு போய்விட்டார். கேது பகவான் 6 இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போய்விட்டார். ரொம்ப பிரமாதம். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் அற்புதமான லாபங்களை தரப்போகிறார். 2 கிரகங்களும் சுபக்கிரக வீட்டில் இருக்கிறது. ராகு குரு பகவான் வீட்டில் இருக்கிறார், கேது பகவான் புதன் வீட்டில் இருக்கிறார். அருமையான இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த நவம்பர் மாச பலன்களை உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறது. அப்போ 12 இருக்கிறார் ராகு, என்ன தருவார்? வெளிநாட்டு பயணத்தை தருவார். குருவை மாதிரி வேலை செய்வார். தனக்காரர்கள் பொன் பொருள் சேர்க்கை சுப விரயங்கள் ஆகும். எல்லாமே வீடு கட்ட போறீங்க, நல்ல வாகனம் வாங்க போறீங்க, பாதியில் நின்ற வீடை புதுப்பிக்க போறீங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்க போது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்க போது. வெளி மாநிலம் பயணமாக போகிறீங்க. தொலைதூர பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான பதில், நல்ல பொருளாதார வெற்றிகளை கொடுக்க போது. கண்டிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரப்போகுது. இனிமையான இல்லறம் இருக்கும். 12 ராக இருந்து அற்புதமான யோகங்களை செய்ய போகிறார். எதிர்பார்க்காத தனலாபங்கள். பங்கு சந்தையில் முதலீடு போட்டிருந்தன அபாரமான வெற்றி. இந்த லாட்ரி டிக்கெட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது. திடீர்னு எங்கேருந்து பணம் வர்றது, அந்த அளவுக்கு பணம் வர்றது. இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை 12 இருக்கிற சுபக்கிரக வீட்டில் இருக்கிற குருபகான் வீட்டில் இருக்கிற ராகவான் அற்புதமாக தர காத்திருக்கிறார். இந்த பலங்கள் நவம்பர் மாதம் 1st வீக்கிலிருந்தே உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற 6 இடத்துடைய கேது பெயர்ச்சி ரொம்ப அற்புதம். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் உபய ஜெயஸ்தானத்தில் இருந்தால் பெரிய வெற்றி. பாவ கிரகங்கள் என்னைக்குமே 3, 6, 10, 11 இருக்க வேண்டும். 6 இடத்தில் கேது பகவான், எதிரிகளே இனிமே இருக்காது. விரோதிகள் தொல்லை முற்றிலுமாக சரி செய்யப்படும். கடன் பிரச்சனையில் அடையக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் கொடுப்பார். ஞானம் புத்திய அறிவு புதன் வீட்டில் இருக்கிறார். உங்கள் அறிவுக்கு தகுந்தபடி வேலை செய்வீங்க. அறிவு வேலை செய்து பொருளாதாரம் மேம்படும். பொருளாதாரம் மேம்பட்டால் கடன் அறையும். எதிரிகள் கண்ணு கட்டி தூரம் இருக்க மாட்டாங்க. நாள்பட்ட சர்ம நோய்கள் உங்களுக்கு குணமாகும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். விரோதிகள் சத்துருக்கள் எல்லாமே உங்களுக்கு அடங்கி நடப்பாங்க. கேது 6 இடத்திலிருந்து அற்புதமான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போறார். 6, 12 புனிதமடைந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த நவம்பர் மாத பலன்களை தொடர்ந்து நடக்கும். ராசிக்கு 6 இடத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார். 2 ராசிக்கு 7 உடையவர். 7 இடங்கிறது கலத்தர பாவம், நண்பர்கள் கூட்டாளி, திருமணம் அமைகிறது. அப்போ 2 ஆகிறது தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம். அவர் 6 இடத்தில் மறைந்து நீசம் பெற்றிருக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.
மேசராசி உள்ள அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு ராசிக்கு இரண்டு கூடியவர் தனத்துக்கானவர். திருமணமாக கலத்திர பாவத்துக்கு அதிபதி சுக்கிரபான் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறது. தேவையில்லாம பெண்களால் அவமானமும் புதிய பெண்கள் நட்பால் சங்கடங்களும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்க வாக்குகளை நிறைவேற்ற முடியாது. கவனமாக இருங்கள். இரண்டு கூடியவர் நீசம் பெற்றிருக்கிறார். அவர் நீசம் விடுகிறது கண்ணி வீட்டில் பலம் இழந்திருக்கிறார். கூடவே கேது புகானுடைய சேர்ந்திருக்கிறார். கேது வந்து ஞானக்காரர்கள், பெரிய லெவலில் சுக்கரனை கெடுக்க மாட்டார். இருந்தாலும் ஆறாம் இடத்துடைய மறைவு பெரிய லெவலில் மறைவு என்றால் மீசம் பெற்றிருக்கிறார். எதிர்பாலித்தருடைய நட்புகள் கவனமாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேச ராசிக்கு கவனமாக பழக வேண்டும். அவளுடைய குடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வாக்க படபடவனும் பேசக்கூடாது. பொதுவாக மேசராசி என்பவர்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. இரண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் இருக்குன்னா திடீர்னு ஏதாவது வாக்கை விட்டீங்கன்னா அது பெரிய விரோதமாக மாறும். சண்டை சச்சரவுகள் வரும். பங்குதாரர்கள் தொழில் கீழ்நிலை ஊழியர்கிட்ட கவனமாக கையாளுங்க. கணவன் மனைவிட்ட விட்டு கொடுத்து போங்க. ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த நவம்பர் மாதம் மட்டும் அதிகமான எதிர்பாலினத்தினுடைய நட்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வாக்கு வலிமை இருக்க வேண்டும். அவசியம் இல்லாமல் படபட பேசவே வேண்டாம். எது பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு கமுக்கமாக இருந்துக்கிடுங்க. இரண்டு கூடிய தனம் அப்போ பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்க ராசிக்குள் இருந்தால் ராவுடைய பிடியை விலகி விட்டாருங்கனால தனலாபம் உங்களுக்கு எப்போதும் நல்லா வந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் நீசம் பெற்றிருக்கிறார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் ராசிநாதன் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர். அட்டமாதிபதி அவர் தான் வரார், ராசிநாதனும் அவர் தான் வரார். அப்போ இரண்டு அதிபதிக்குடைய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஏரில் இருக்கிறார். கூடவே சூரிய பகவானோட நீசம் பெற்ற சூரிய பகவானோட இருக்கிறார். செவ்வாய் ஏரில் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஊழல் வந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள்ட்ட கவனமாக பேசுங்க. இந்த நவம்பர் மாதத்தில் கோபப்படாதீங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேச வேண்டாம். இரத்த உறவுகள், சகோதர சகோதரிகள், சகோதரன் சகோதரர்கள், மூத்தவர்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்கள்ட்ட அமைதியாக பேசுங்க. ஏதாவது பங்கல் தரணும், சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் புத்தி சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிக்க பாருங்கள். எல்லாம் இடத்துல கலத்தர பாவத்தில் இருந்தால் மனைவியால் உங்களுக்கு தேவையில்லாத அவனிருந்து எது எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள், பங்குதாரர்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள். சூரிய பகவான் வேறு டீசல் பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தில். பூர்வ புண்ணியத்தில் அப்போ பிரச்சனைகள் இருக்கும். பழைய சொத்துக்கள் ஏதாவது முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதம் தள்ளி போடுங்க. மேசராசி அன்பர்கள், செவ்வாய் ராசினாலும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய சூரிய பகவானும் நீசம் பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கிறார். அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்துடைய ஆதிபத்தியை முழுமையாக கெடுப்பார். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவாக வாய்ப்புகள் இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பங்காளிகிட்ட கவனமாக பேசி தருங்க. கூட்டாளியை வைத்து பிசினஸ் பண்ணுடைய மேசராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல் இருக்கும். கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டேன்னா இந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். பெரும்பாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. அந்நிய மதத்துடைய வேற்று மதத்துடைய ஜாதியுடைய தொடர்புகள் இப்போதைக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. அவளுடைய கொஞ்சம் பேச்சை தள்ளி வைங்க. அவசியம் இல்லாமல் குடும்பத்தில் மூன்றாம் மனிதனுடைய தொடர்புகள் இருக்கவே வேண்டாம். சகோதர உறவுகள், சகோதர உறவுகளை பேணி பாதுகாத்துக்கிடுங்க. கோபப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஏழிலிருந்து தரும் நெடுவளங்களையும் சூரியன் ஐந்துக்குடைய பூர்வ புண்ணியாதிபதியும் நீசம் பெற்றிருக்கிறார். அதனால் அந்த பூர்வ புண்ணியத்தில் குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. பதின்பருவ மேசராசி குழந்தைகள் இருந்தனா படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. பொத்தி தடுமாறும். ஏன்னா சூரிய பகவான் வந்து ஐந்து குடையவர். தவறான நட்புகள், தவறான செயல்களை செய்து கொண்டு வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறார். செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் வீட்டில் புதன் பகவான் இருக்கவே கூடாது. புதன் வந்து அது செவ்வாய் வீட்டில் இருக்கிற புதன் பகவான் பகை கிரகம், எரிச்சல் தன்மையாக இருப்பார். உங்கள் ராசிக்கு ஆறு குடையவர், ஆறு குடையவர் எட்டில் இருக்கிறார். கவனமாக இருங்கள் மேஷராசி அன்புள்ளங்களே. நவம்பர் மாதத்தில் தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம்.
ஏன்னா அது எட்டுக்குடையவர். அவமானங்களையும் விரோதங்களையும் களங்களையும் வீண் பழிகளையும் முதன்பகான் தருவார். அவர் ஆறுக்குடையவர். ஆறுக்குடையவர் எட்டுல இருந்தால் என்ன ஆகும்? அது செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் வீடு உங்கள் ராசிநாதன் வீடு கோபக்காரன். அவர் வேற ஏழாம் இடத்துல இருக்கிறார். அதனால் தேவையில்லாத கடன் பிரச்சனை இருந்ததுன்னா சரி செய்து கொள்ளுங்கள். புதிய கடன்களை வாங்கவே வேண்டாம். உடம்புகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். புதன் பகவான் கல்விக்கும் அறிவிக்கும் சொந்தக்காரர். அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு ஏதோ நீங்கள் அப்படி நான் தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் வந்து தேவையில்லாத விஷயங்களில் காலை பதிச்சு அப்புறம் காலை கையை வெட்டிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா ஆறுக்குடையவர் எட்டில் இருக்கிறதுனால இப்போ எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதில் பெரிய வெற்றிகளை தராது. உங்கள் புத்தியும் உங்கள் மனதையும் அடக்கி கொள்ளுங்கள். அவசியம் இல்லாமல் செலவுகளை விரயத்தை குறைத்து கொள்ளலாம். ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். மக்கர நிவர்த்தி ஆகிட்டார். நவம்பர் மாதத்துலேருந்து அவரும் தொடர்ந்து பலனை செய்ய போகிறார். இப்போ சற்று நாலு மாதமாக மக்கரம் பெற்று உங்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்திலிருந்து லாபங்களை செய்ய முடியாமல் இருந்த சனி பகவான், பொதுவாக உங்களுக்கு சனி பகவான் வந்து அவ்வளோ யோகங்களை செய்ய மாட்டார். இருந்தாலும் அவர் 10-11 உடையவர். 10ஆம் இடங்கிறது தொழில் ஜீவன ஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அந்த ரெண்டு ஆதிபத்தியத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக மேசராசிக்கு செய்வார். அப்போ கவலை, இந்த 11ஆம் இடம் சனி பகவான் மக்கர நிவர்த்தி ஆகிறதுனால லாபங்கள் அதிகரிக்க போது. மூத்த சகோதர சகோதர உறவுகள் நல்லா இருக்கும். நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது வெற்றி கிடைக்க போது. 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்க மேசராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நவம்பர் மாதத்துலேருந்து அப்படியே லைசர் அப்படியே தென்படும். நல்ல தொழில் லாபங்கள் இருக்கும். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். திரைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். புதிய பட வாய்ப்புகள் இருக்கும். சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய வெள்ளித்திரையாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்க்காத தனலாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்திலிருந்து தொழில்காரர்கள் 10 அருமையான தொழிலை லாபங்களை கூட்டி தருவார். இதுவரைக்கும் தடைபட்ட தாமதப்பட்ட மந்தமாக இருந்த தொழில் இந்த மே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து சூடு பிடிக்கும். நல்ல வருமானமும் வாய்ப்புகளையும் சனி பகவான் மக்கர நிவர்த்தி காலத்துக்கு அப்புறம் இந்த நவம்பர் மாத பலன்களை உங்களுக்கு அமோகமான தொழிலும் இரட்டிப்பான லாபங்களை கொடுக்க சனி பகவான் காத்திருக்கிறார். ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். ராகுடைய பிடியில் இருந்தார். இப்ப ராகு விலகிவிட்டார். ராகுக்கு ஏதும் நல்ல இடத்துல போய்விட்டாங்க. ரொம்ப அருமை. அப்ப குரு பகவான் தரித்திருக்கிறார். முழுமையாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ராசிக்குள் இருந்து செய்கிறார். ஜென்மக்குரு என்ன செய்வார்? கொஞ்சம் மனம் படபடமா இருக்கும். வேலை மாற்றங்கள், வெளியூர் போன பயணங்கள் இருக்கும். பெரிய தொழிலை கெடுக்க மாட்டார். 9 பாக்கியத்துக்கும் உடையவர். 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். எல்லாம் சுப விரயங்களாக மாறும். பொதுவாக குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய இடமும் அவருடைய பார்க்கும் இடத்தையும் புனிதப்படுத்துவார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறார். 5ஆம் இடம் பூர்வ புலியும் உங்களுக்கு பலம் பெறுகிறது. தாய் தந்தையுடைய நல்ல உங்களுக்கு நட்பு, தாய் தந்தையுடைய பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ வந்து 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயுடைய பலனும் சூரியனுடைய பலனும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திலிருந்து கலத்தர பாவம், திருமண வாய்ப்புகள் கூடி வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. என்னதான் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தால் குருவுடைய பார்வை இருக்கிறனால பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு தீமை தராத செவ்வாய் பகவானாக இருப்பார்கள். ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறார். சொந்த வீட்டை பார்க்குறார். சொந்த வீடு பலம் பெறுகிறது. அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியம் பலம் பெறுகிறது. அப்போ வயது முதிர்ந்தோடு தந்தை மூலம் உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய பேசாமல் இருந்த தாய் தந்தையர் இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. அவர்கள் மூலம் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் குதூகலமும் மனதில் இன்பங்கள் ஏற்படும். தெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கிறது. குருவுடைய சொந்த பார்வை ராசி மேல் விழுகிறாரா? உங்கள் ராசிக்கு அது 9ஆம் இடங்கிறதுனால 9, 12 புனிதம் அடைகிறனால குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து எல்லாம் சுப வரைகளை தர காத்திருக்கிறார். நல்ல உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களையும் வருமானங்களையும் எதிர்பார்க்காத தனலாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குருவுடைய பார்வை பெற்ற தனுசு ராசியும் மீன ராசியும்
உங்களுக்கு சேர்ந்து கொடுக்க காத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டனோட அதையும் அழுத்திக்கிடுங்க. அதனால நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.